சென்னை மதுரவாயில் அருகே நெற்குன்றம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய ரேணுகா என்ற தனியார் உணவகத்தில் சமைக்க பயன்படுத்தும் கரியில் புழுக்கள் இருந்ததாக புகார் எழுந்திருப்பதால் அதிரடியாக சோதனை மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்தை மூடி சீல் வைத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷிடம் கேட்கலாம். ஜெய்ஹரிஷ், சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வேறு என்னென்ன நடவடிக்கைகள் இந்த கடை மீது எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ஷாம். நெற்குன்றம் அடுத்த முகப்பேர் பகுதியில் ரேணுகா என்ற உணவகம் இயங்கி வருகிறது. இந்த உணவகத்திற்கு இந்த உணவு வாங்க வந்த நபர் பாஸ்போர்ட் தயாரிக்க பயன்படுத்தும் கரியை வெட்டும் கட்டையிலும் கரியோடு சேர்ந்து புழுக்கள் இருப்பதை கண்டு அழுத்தி அடைந்துள்ளார். பின்னர் இது குறித்து கடை உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரிடம் ஊழியர்கள் தகாத வார்த்தையில் பேசி தாக்கவும் முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உணவு வாங்க வந்த இளைஞர் தனது செல்போன் கறி வெட்டக்கூடிய கட்டை மற்றும் கறிக்கும் புழு இருப்பதை வீடியோவாக எடுத்துக்கொண்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு புகார் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கறி வெட்டக்கூடிய கட்டையில் புழுக்கள் இருந்ததை கண்டு அழுத்தி அடைந்தனர். மேலும் உணவகம் முழுவதும் ஆய்வு செய்ததில் தரமற்ற இறைச்சிகள் உணவுப் பொருட்கள் இருந்ததை உடனடியாக பறிமுறை செய்தனர். மேலும் கடையை இழுத்து பூட்டு போட்டுவிட்டு கடைக்கு அபராதம் வைத்து நோட்டீஸ் வழங்கியும் சென்றுள்ளனர். மேலும் இந்த உணவகத்தில் கறி வெட்டும் கட்டை மற்றும் பாஸ்போர்ட் தயாரிக்க வைத்த கரியில் புழு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷம், lights on, camera ready, on air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.